पिनेंगे पंगुट गुण सार्पान पायचव मुदलाव क्रैम अयोडीन सीसीएल पू करसल 100 सीसीएल पू 100 सेंटीमीटर कनम करसल करसल इोड़ 100 सेंटीमीटर कनम नीर सेर्त्तु कुलुकपट्टु नीर सेर्त्तु कुलुकपट्टु समनिलैले समनिलैले தசம் சைவர் 2 கிராம் I2 நீர்ப்படையில் காணப்பட்டது. நீர்ப்படையில் உள்ளது. உங்களுக்கு பங்கிட்டு குணம் KD வந்து CCl4 க்கும் नहीं कैट इन तरव पाप आरंभ मुदलाव और सीसीएल पोकरस इन कन अलव 100 सेंटीमीटर कन इला 2 ग्राम I2 इतर इेल இப்போ 100 சென்டிமீட்டர் கனம் நீர் சேர்க்கப்பட்டது அது மேலே கீழே பிரச்சனை இல்லை உங்களுக்கு இது நீர் இதெல்லாம் நான் சமன்ல போட போறேன் இது 100 சென்டிமீட்டர் இது CCl4 இதுக்கு 100 சென்டிமீட்டர் கனம் இப்போ உங்களுக்கு என்ன 2 I2 வந்து கீழே இருந்து இப்போ மேலே போயிருக்கு சமநிலையில் இருக்கு எவ்வளவு 2 முதல்ல இருந்திருக்கு 2 கிராம் இப்போ 2 சய x அண்ட் நீங்க போடலாம் மேலே x கிராம் பாருங்க இது 2 சய x கிராம் இதான் நீங்க எடுக்க கூடியது நீர்ப்படையில் தந்திருக்கு அது x கிராம் னு நான் போட்டுக்கறேன் ஆனா தந்திருக்கு எவ்வளவு தசம் சைவர் 2 உங்களுக்கு தெளிவண்டபடியா இது பிரச்சனை இல்லை இனி என்ன செய்வோம் சரிவு காணோம் நீங்க முதலாவது பாருங்க x க்கு எவ்வளவு வந்தான் தசம் சைவர் 2 கிராம் x என்றது நீர்ப்படையில் எனவே நீர்ப்படையில் பாருங்க சரிவு நீர்ப்படையில் I2 இன்ட சரிவு தசம் சைவர் 2 கீழ் 100 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் சரிவு அடுத்து பாருங்க CCl போ இது நீர் படையில CCl போ படையில எவ்வளவு இருக்கு CCl போ படையில உங்களுக்கு I2 இன் திணிவு 2 சய x 2 சய x அது எவ்வளவு 2 சய தசம் சைவர் 2 அப்ப எவ்வளவு வருது உங்களுக்கு ஒன்று தசம் 9 8 கிராம் அப்போ திருப்பி நீங்கள் போடுங்கோ I2 சரிவு CCl போ படையில் இப்படியே போடுங்க சுருக்கத்தேவில் 1.98 கீழ் 100 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 கீழே சென்டிமீட்டர் மேலே உலாந்தான் இனி நான் கேடி கோவையில் கொண்டே போட்டால் சரி केवी एना सीसीएल मेल वो प्रचन दसम नूरो इतने यूनिट ग्राम सेंटीमीटर माइनस 3
கீழே எவ்வளவு தசம் சைபர் ரெண்டுங்கள் நூறு இதுவும் அதே யூனிட் அடுத்து போடுங்க சுருக்கினா 198 கீழ் ரெண்டு அவ பங்கிட்டு குணம் எவ்வளவு ஒன்பது ஒன்பது 99 ரெண்டு பேர் இதான் பங்கிட்டு குணம் சரி நான் திணிவுதான உங்களுக்கு நேரடியாக எடுக்கலாம் சரி அடுத்த கணக்கு பார்ப்போம் பாருங்கள் ரெண்டாம் கணக்கு ரெண்டாம் கணக்கு உங்களுக்கு செறிவில் தந்திருக்கு மூன்றும் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ செறிவுடைய பிஆர்டு செறிவுடைய பிஆர்டு நீர்க்கரசு நூறு சென்டிமீட்டர் கன அடுத்து என்ன வந்திருக்கு இதோட 200 சென்டிமீட்டர் கனம் குளோரோஃபோம் சாரி கார்பன் ஆக் குளோரைட் பாருங்கள் இதனுடன் இருநூறு சென்டிமீட்டர் கனம் சிசிஎல்ஓ சேர்த்து சேர்த்து குழுக்கப்பட்டு சமநிலையில் சமநிலையில் நீர்ப்படையில் சரிவு தந்தது சமநிலையில் நீர்ப்படையில் பிஆர்டுவின் சரிவு ரெண்டு தசம் அஞ்சு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஆகும் எல்லாம் சரிவு வந்திருக்கு கேள்வி என்ன சிசிஎல்ஓ படைக்கும் நீருக்கும் இடையில் கேடியை கணையும் இது கேடி பிஆர்டு பிஆர்டுக்கு கணிச்சா சரி இதான் சிசிஎல்ஓக்கு நீருக்கும் அப்போ இதை நாங்கள் எப்படி எடுப்போம் பாருங்கோ சரிவன்றது எவ்வாறு கணிக்கணும் தான் பாருங்க உங்களுக்கு முதலாவது தரவு பாருங்க 100 சென்டிமீட்டர் கனம் நீர் இதில் 3 பிஆர்டு இருக்கு இதுக்கு மேலே பாருங்க 200 சென்டிமீட்டர் கனம் சிசிஎல்ஓ சேர்க்கப்பட்டிருக்கு அது மேலே கீழேன்றது உங்களுக்கு பிரச்சனை நான் மேலே போட்டுருக்கேன் அப்போ சரிவெல்லோ உங்களுக்கு இது பிஆர்டு இதுவும் பிஆர்டு இதுதான் சமநிலையில் இருக்குது இதில் எவ்வளோ இருந்தது 3 இருந்தது 3லேருந்து எக்ஸ் போனதுன்ற எடுப்போம் போனால் நீங்கள் எக்ஸண்டாக திணிவண்டா எக்ஸண்டு போடலாம் இது சரிவெல்லாம் அப்போ 3லேருந்து எக்ஸ் போனால் இது 100 அப்போ 100லேருந்து 200 போயிருக்க உங்களுக்கு தசம் 5 எக்ஸாக மாறும் அதான் தெரியும் என்னளவு 2 மடங்காக கேட்க சரிவு அரைவாசியாக வரும் 100 தர எக்ஸ் சமன் 200 தர சரிவு அப்போ தசம் 5 எக்ஸாம் வரும் கனளவு அரைவாசியன்னா சரிவு 2 மடங்கு இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முறை இல்லாட்டும் மூளை கண்டு பிறகு மூலின்படி கணிக்கணும் இதுதான் சுவாங்க உங்களுக்கு அப்போ இப்பொழுது உங்களுக்கு தசம் 5 எக்ஸான் எங்கே இருக்குது சிசிஎல்ஓ படையில் இருக்குன்னு தெரியும் இனி நான் கணக்கு செய்வோம் முதலாவது தரவை பாருங்க நீர்ப்படையில் ப்ரோமின்ற சரிவு தந்திருக்கு நீர்ப்படையில் அதை நீங்கள் நேரடியாக போடுங்க 2.5
mole decimeter minus 3. அப்ப அடுத்தது BR2 CCl4 படைக்கு. இது என்ன செய்யறோம்? இது தசம் 5 அண்டு தந்திருக்கு. தசம் 5 x அண்டு தந்திருக்கு. மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அப்போ உங்களுக்கு முதல்ல என்ன மூன்றுலேருந்து எக்ஸ் போயிருக்கு. அப்போ இதில் பாருங்க, மூன்றுலேருந்து எக்ஸ் போயிருக்கு. அப்போ இப்பொழுது இது நீர்ப்படையில் பாருங்க, நீர்ப்படையில் ரோமின் 3x வந்து 2.5. அப்போ எக்ஸ் சமன் 0.5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அப்போ இது இந்த அருவாசி. அப்போ இதை பெருக்கினீங்கண்டா உங்களுக்கு 0.25 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டி. இப்போ உங்கள் உதாரணமாக பாருங்கள், 2m 100லேருந்து 200க்கு போனால் 2m வந்து ஒரு எம்மா மாறும். அதே மாதிரி 200லேருந்து 100க்கு வந்தால் 2m வந்து 4m வரும். இதுதான் உங்களுக்கு உள்ள பிரச்சனை. இல்லாட்டி நீங்கள் கொண்டுக்கு மூளைக்கண்டு செய்யணும், அது உங்களுக்கு டைம் எடுக்கும். இதுதான் சுவாங்க. பிற கனாலாவை வச்சு கொண்டு சரிவாக நீங்கள் நேரடியாக போடலாம். அப்போ கேள்வி என்ன? புரோமின், புரோமின் நாங்கள் சிசிஎல் போப்படையை மேலே போடுவோம். அப்படி தான் கேட்டிருக்கு. சிசிஎல் போப்படைக்கு நீ இருக்க முடியல ஏண்டா, நீங்கள் மாறி போட்டாலும் பிரச்சனை இல்லை. அடுத்தது புரோமின் நீர்ப்படை. இதில் என்ன வந்தது உங்களுக்கு? 0.25 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. கீழே எவ்வளோ வருது? 0.5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அப்போ இதில் பங்கெடுக்கணும். சிசிஎல் போருக்கும் நீ இருக்க முடியலான்னு நான் செய்கிறேன். கேள்வியை பிறகு பார்ப்போம், பாருங்க. அப்போ இனி பாருங்க, இதை சுருக்கினா 25 தசம் தள்ளினா பாருங்கோ, கேடி சமன் 0.25 கீழ் 2.5 யூனிட் வட்டியாது. அப்போ 25 கீழ் 2 தானும் இதில் 2 தானும் சரி தானே, இது வராது உங்களுக்கு. இதை நாங்கள் அழிப்போம். இருபத்தஞ்சு அப்போ ஒன்றுங்கள் 10. இது கேடி என்ன? சிசிஎல்ஓ படைக்கும் நீருக்கும் இடையில். மற்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கண்டா, நீருக்கும் சிசிஎல்ஓருக்கும் உண்டா கேடி வந்து 10. அவ்வளோ இருந்தான் பாருங்க. இன்னும் ஒரு கணக்கு பார்ப்போம் பாருங்க. இதில் 3வது கணக்கு பாருங்க, இதுவும் அதே மாதிரி சரிவு தான் பாருங்க. 2m அமோனியா நீர்க்கரசு கன அளவு 100 சென்டிமீட்டர் கனம். இதோட பாருங்க 50 சென்டிமீட்டர் கனம் குளோரோஃபோம். குளோரோஃபோம் சேர்த்து குழுக்கப்பட்டு சமநிலையில் நீர்ப்படையில் அமோனியாவின் சரிவு 1.9 மோல் மோல் பர் டெசிமீட்டர் மண்டு போடலாம் நீங்கள். 1.9 இருக்கு. நீர்ப்படை சமநிலை நீர்ப்படையிலும் 0.1 குறைஞ்சிருக்கு. எனின் உங்களுக்கு கேள்வி தான், நீருக்கும் குளோரோஃபோமுக்கும் இடையில்
அமோனியாவின் கேடி இதுதான் கேடு. பாருங்கள் இதில் கன அளவு குறையுது, அதெல்லாம் வச்சு கவனமாக செய்வோம். பாருங்கள் இதில் தரவை பாருங்கள், முதல் இது 100 சென்டிமீட்டர், இதுக்கு மேலே குளோரோஃபார்ம் வந்து கலந்துருக்கு, ஆனால் அது 50. இது நீர், பாருங்கள் இதுலேயும் அமோனியா இருக்கு, அமோனியா சமநிலையில் இருக்கு. இதில் ட்ரெண்டில் இருந்து எக்ஸ்போனண்டு இதுதான் கவனம், இதில் 2x2 வரும், இதுதான் உங்களுக்கு. அங்கே கன அளவு 2 மடங்காகுது, இங்கே கன அளவு 60 ஆகும், அப்போ செறிவு 2 மடங்காகும் எடுக்கும். அப்போ இனி கணக்கு செய்வோம். பாருங்க சமநிலையில் நீர்ப்படையில் பாருங்க அமோனியாவினுடைய செறிவு, பாருங்கள் சமநிலையில் எவ்வளவு, 1.9 mol/dm-3. எனவே எக்ஸை காணுங்கோ, இப்போ என்ன இருக்குது, 2 - x-ஆ, அப்போ இதில் இருந்து எக்ஸை காணும் பாருங்க, 2 - x = 1.9, அப்போ x = 0.1 மோல், 0.1 தானே போயிருக்கு. ஆனால் திருப்பி பாருங்க அமோனியாவின் செறிவு குளோரோஃபார்மில் எவ்வளவு, 10x. அப்போ 0.1 × 2, அப்போ 0.2 mol/dm-3, இதுதான் உங்களுக்கு தெரியும். பாருங்க செறிவு எப்படி மாறுது, கன அளவு கூடலேருந்து குறைஞ்சி போனால் செறிவு கூடும், கன அளவு உயர்வானதிலேருந்து குறைஞ்சது போகணும், கன அளவு தாழ்வானதிலேருந்து 100 - 200 போனால் 20 ஆகும், இது 100 - 50 போகும். அப்போ அதான் இனி கேடி கோவை எப்படி எழுதி போட்டு செய்கிறானே பாருங்க, கேடி சமன் அமோனியா நீர், அமோனியா குளோரோஃபார்ம் வந்துருக்கு, குளோரோஃபார்ம் இதில் போடுங்க, நீர்ப்படையில் எவ்வளவு, 1.9 mol/dm-3, கீழே எவ்வளவு, 0.2 mol/dm-3, இதுதான் இங்கே கவனமாக இருக்கும், 19 × 2, அப்போ எவ்வளவு, 9.5, இதுதான் பங்கெடுக்கணும். சரிதான் உங்களுக்கு. அடுத்து பாருங்கள் அதில் 4வது கணக்கு கேடிய பிரிவைப்போம். பாருங்கள் பாருங்கள் இதில் ஈதருக்கும் நீருக்கு இடையில் அனலின் கேடி வந்து உங்களுக்கு 10 தந்திருக்கு, இதுதான் கேடி பங்கெட்டு குணம் 10 ஆகும். பாருங்கள் உங்களுக்கு கேள்வி என்னன்னு சொன்னால், 100 சென்டிமீட்டர் கனம் நீரில் 5 கிராம் அனலின் கரைந்துள்ளது,
இதனுடன் 40 சென்டிமீட்டர் கனம் ஈதர் சேர்த்து குலுக்கப்பட்டது. ஈதர் படையில் காணப்படும் அனலீனின் துணிவை தணிக்க ஈதர் படையில் காணப்படும் அனலீனின் துணிவை கணிக்க பிறகு இது கேடியை நாங்கள் பாவிக்க போகிறோம். சரியா நாங்கள் போடுவோம் பாருங்க தரவி தான் நீர் இதில் 5 கிராம் அனலின் இருக்கு. ஏ என்று எடுப்போம் அனலி. இதோட 40 ஈதர் நீர் சேர்த்து குலுக்கப்பட்டது. அப்போ அனலியில் இருந்து 5 எச் கிராம் போதும். இங்கே எக்ஸ் கிராம் வருது. இது திணிவு தானே, அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாருங்க இதான் இதில் தரும். இது திணிவண்டபடியாக நீங்கள் நேரடியாக எக்ஸ் அண்டு போடலாம். எக்ஸ் போனால் எக்ஸா. இனி என்ன உங்களுக்கு கேடி தந்திருக்கு. கேடி என்ன? ஈதருக்கும் நீருக்கும் இடையில் 10. அப்போ ஈதரை தான் மேலே போடும். இனி பாருங்க உங்களுக்கு சரிவு காணும். அப்போ அனலீனுக்கு ஏ அண்டு போடுங்க. நீர்ப்படையில் சரி 5 எக்ஸுங்க 100 கிராம் சென்டிமீட்டர் -3. அடுத்தது பாருங்க ஏ ரெண்டும் தெரியான்னு எடுக்கிறோம். ஒன்று நீர், நீருக்கு அடுத்து ஈதர், ஈதர் ரெண்டு போடுவோம். சமன் என்ன வருது? எக்ஸ் கனல அவ்வளோ 40 என்ன யூனிட் கிராம் சென்டிமீட்டர் -3 இதுதான். இனி என்ன உங்களுக்கு கேடி கோவை நீங்கள் எழுதவும். கேடி கேடி எழுதவும் கோவை. இதில் ஈதரத்தான் நீங்கள் மேலே ஏ அனலின் ஈதர் கீழே ஏ அனலின் நீர். இது உங்களுக்கு தெரியும் 10 சமன் மேலே என்ன எக்ஸுங்கள் 40 கிராம் சென்டிமீட்டர் -3 5 எக்ஸுங்கள் 100 கிராம் சாரி கிராம் சென்டிமீட்டர் -3 இது யூனிட் போட்டுப்பட்டு போச்சு. இனி சொல்லுங்க மேலே என்ன வரும்? மேலே 10 எக்ஸுங்கள் கீழே 20 4 எக்ஸ் சரிதான. உங்களுக்கு 10 எக்ஸ் மேலே போது 40 4 கீழே வரும் 20 10. இனி குறுக்க இருக்குங்க பத்தால் பிரிக்கணும் 200 40 எக்ஸ் சமன் 10 எக்ஸ் எக்ஸ் சமன் அங்கே கொண்டு போனால் 50 வந்துடும். அப்போ 50 எக்ஸ் என்று போடுவோம் சமன் 200. அப்போ எக்ஸ் சமன் 200 5 அப்போ உங்களுக்கு 50 4 கிராம். அப்போ ஈதர் படையில் இருக்கிற பாருங்க அனலின்ற திணிவு ஈதர் படையில் எவ்வளவு போனோன்னு கேட்டது.
अंजल नालू अड़े इवक और ग्राम इंजीन पढ़ाने अड़कों अतक इत व पंगुट विधिया प्रयोगिक मारे नागरण इत मुद्क तंदर ईदर अंजाद कणर एक्सिन एक्सिन तंदर पत् पन्न ग्राम एक्स नूर सेंटीमीटर कनम करेंदर केल मुदला पड़ पे उ नूर सेंटीमीटर कनम सेत कुना ईदर सेत कुर पड़े एक्सिन तुणी इत मुद्दे चल रेलान नूरे वो ट्रंड तर पर सेमीटर मुदल पेंटीमीटर इन तड़ तड़ ईद पड़ना ईदर पड़े मुणिव कट इधर अंबद तुरंत कली मुदलावेरी उदलावर पाप नीर नूर सेन्टीमीटर पन्न ग्राम एक्स इेल इतना मुदर्चे मारे पर नूर सेन्टीमीटर ईदर नीर इवे मारे पन्न सय वाइंड इं वाई इधर इधर इन तिरपी नहीं सर एक्सान एक्स क्यों नीरपड़ पन्न सय वय नूर इत क्रेम सेन्टीमीटर मैनस््री अड़ एक्स ईदर पड़ वय नूर अूर तान ग्राम सेन्टीमीटर मैनस््री इकोल चुकी सर तिरपी पार केरी को एक्स ईदर एक्स नीर पर केरी वोड़ मुदल वय नूर ग्राम सेन्टीमीटर मैनस््री पन्न सय वय अद नूर ग्राम सेन्टीमीटर मैनस््री नूर नूर मटपो एट अलव वाई अब एटा रूटा सय एट वाई समन वाई अब वाई समन तुणीटार वाई समन
ഉണ്ടു സൈബർ അറുപതുക്ക് ആറ് ആറ് ക്രൈം അപ്പം പത്ത് ദിവസം ആറ് ക്രൈം നൂറുക്ക് പോയിരിക്കും. അടുത്തതിനാങ്ങൾ രണ്ട് തരം ചെയ്യും, രണ്ടാമത്തെ പേരങ്ങൾ മുതൽ അതേ കണക്കെത്താൻ ആണാ നിങ്ങൾ മുതൽ 50 സെൻറ്റിമീറ്റർ കൂടും. இதெல்லாம் உங்களுக்கு 12 சைஸ் இது திணிவு பிரச்சனையே இல்லை உங்களுக்கு எக்ஸப்போல் இதுவும் கிராம் இதுவும் கிராம். இனி இதை கேடி கோவையில் போட்டிங்கண்ட 8 சமன் கேடி கோவையை பாருங்க எக்ஸுங்கீழ் 50 கிராம் சென்டிமீட்டர் -3 கீழே 12 சைஸுங்கீழ் 50 சாரி கீழே 100 அல்ல 100 அதுதான் கவனமாக இருக்கும். அப்போ இதில் பாருங்க எக்ஸ் காணும் 100 100 மட்டுப்படும். அப்போ 96 சயா இங்கே மேலே 2 வரும் அதான் காணும் பாருங்க 8 எக்ஸ் சமன் மேலே 100 மேலே போக 2 எக்ஸ் 2 வரும் அப்போ 10 எக்ஸ் சமன் 96 அப்போ எக்ஸ் சமன் 9.6 கிராம் 2 வரும் சரிதான். அதில் போனது 10.6 100 இது 1 50க்கு போயிருக்கு. அப்போ மிகுதி எவ்வளவு இப்போ திருப்பி பாருங்க நீர்ப்படையில் படையில் எஞ்சியுள்ள எக்ஸின் திணிவு எவ்வளவு 12 சய 9.6 எவ்வளவு 2.4 கிராம். இதுக்கு தான் திரும்ப செய்வோம் நீங்கள் திரும்ப 12 கெடுக்கக்கூடாது. இது நீங்கள் வசனத்திலையும் செய்யலாம் மற்றது கணக்கிலையும் போட்டு செய்யலாம். முதல் எளிய முறையோண்டாக கடித்தான் பாருங்க ரெண்டாவது முறை பாருங்க ரெண்டாவது முறை உங்களுக்கு இதில் கன அளவு 50க்கு முதலாவது இவ்வளோ வந்தது 9.6 கிராம் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு 12 கிராமுக்கு 9.6 கிராம் வந்திருக்கு. எனவே 2.4 கிராமுக்கு எவ்வளோ வரும் 9.6 × 12 தர 2.4 எவ்வளோ வருது 12 26 12 18 அப்போ 18 பாருங்க இதில் 12 2.2 26 12 20 18 அப்போ 1.8 கிராம் 1.82 கிராம் வந்துருக்கு. அப்போ முதல் அளவு மொத்த திணிவை பாருங்க மொத்த திணிவு முதல் 9.6 கிராம் இப்போ 1.82 கிராம் கூட்டினீங்கன்ற 2 6 8 4 10 11 வந்துட்டு 2 6 8 14 8 3 11 முதல் போனது எவ்வளவு முதல் 10 தசம் 6 6 கிராம் தானே போனது. அப்போ பகுதி பகுதியாக போடுறது சிறந்த ஆண்டு வேறு இது பாருங்க நேரடியாக வசனத்தில் செய்திருக்கிறேன். எவ்வளவு முதலாவது 12 கிராமுக்கு 9.6 போயிருக்கு. எனவே அதே முறை தான் பயன்படுத்துகிறோம். எனவே 2.4க்கு எவ்வளோ போயிருக்குன்னு நேரடியாக செய்யணும் இல்லாட்டி நீங்கள் திரும்ப அதே மாதிரி செய்யும் பாருங்க அதே மாதிரி செய்கிறான்னு சொன்னால் கீழே உங்களுக்கு 2.4 சைஸ் இது 50 இது 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 உங்களுக்கு எக்ஸ் இது 100 தான் இது நீங்கள் பங்கெடுக்கணும் போடணும். 8 சமன் எக்ஸுங்கீழ் 50 கீழ் 2 சைஸ் எக்ஸ் -100 போடணும். அப்போ பெருக்கணும் நீங்கள் இதால் 100 மேலே போனால் 2 வரும் அப்போ 8 4 32 இப்படி வரும் சய 8 எக்ஸ் சமன் 2 எக்ஸ் அப்போ எக்ஸ் சமன் 10 எக்ஸ் அப்போ 10 எக்ஸ் சமன் 8 4 32 சரி
प्रत्येक समन उन्दु उम्बद रंडे ग्राम अब कूटना मत वो रे अंज पत् पैन इवे वर् अगुदा पड़ा सुरंद निरूपी सर इवे मुख्य कण